வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கோ? நல்லா இருக்கிறீங்களா? நான் யாரு? நான் உங்க ஆர்ஜிரதி வந்து போட்டேன்னல்லோ. இது ரிலாக்ஸ் மேட்னிஷோ இல்லவா? அதனால நான் உங்க ஆர்ஜிரதி உங்களை பாக்குறதுக்காக ஓடி ஓடி வந்து போட்டேன். அது எப்படி நீங்களா இருப்பீங்கோ? என்னைய பார்த்து போடணும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க அப்படிலாம் நினைச்சு போடக்கூடாதுன்னு தான் என்ற வாய்ஸ் மட்டும் நீங்க கேட்டா போதும் அப்படின்னு சொல்லி போட்டேன். இல்லைன்னா நான் நேரில் வந்திருக்க மாட்டேனா? இங்க பாருங்க, என்னைய நேரில் பார்க்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆளுகளை மயங்கி விழுந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். இப்பவே நான் சொல்லி போட்டேனுங்கோ, என்னை பார்த்து நீங்க மயங்கி போடக்கூடாதுல்லோ. அதனாலத்த நான் வந்து நேரில் வராம ரேடியோவில் என்ற பேச்சை மட்டும் நீங்கள் கேட்டு ரசிக்கிற மாதிரி நான் வந்துட்டுக்கிறேனாக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ மத்தியான நேரமாச்சு, சாப்பிட்ற வேலையாச்சு, சாப்பிட்றதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி போட்டிங்களா? ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கோ. அப்போ தானே என்ற ஷோ நீங்கள் கேட்டு ரசிக்க முடியும். அதனால தான் நான் கேட்டேன். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஃபோனை ஆன் பண்ணி போட்டு அது டேபிள் மேலேயோ இல்லைன்னா ஸ்லாப் மேலேயோ வச்சு போட்டு சமைச்சிக்கிட்டே என்ற ஷோவை நீங்கள் கேட்கணும்ல. நான் உங்கள் ஆசை ரதியாச்சே, அதனால் நீங்கள் கேட்கணும். அதனால தான் நான் கேட்டேன். எனக்கு காலையிலேருந்து பொழுதன்னைக்கு வேலை செஞ்சுட்டுக்கிறோம். மத்தியானம் எப்படா வரும்? கொஞ்ச நேரம் அப்படியே ஜம்முன்னு தூங்கினா நல்ல தூக்கம் வரும். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம செய்யறதுக்கு வேலை செய்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகி போடுவோம் இல்லையா? அந்த தூங்குற நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களோட வார்த்தைகளில் சொல்லி போட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டு உங்களை அப்படியே சந்தோஷப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்காகத்தான் நான் உங்கள் ஆர்ஜி ரதி வந்திருக்கிறனாக்கு. சரி, முதல்ல ஒரு சாங்கு, பொம்பளை எல்லாரையும் வர்ணிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பாட்டு வந்துட்டுக்குது. கேட்டு வருவோம் மக்களே. ரிதம் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டுக்குது, கேளுங்கோ. தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீரண தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீரண நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் முறைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் முறைகளே நுரைகளில் இவள் முகமே கரை தோறும் அடாரும் இசை பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வையை வரும் பொருணை வரும் காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெட்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருவும் நீரும் பெண்ணும் ஒன்று வாழையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தீர்த்தன 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 தீரண தீர்த்தன 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 தீரண வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு உங்கள் வளைவுகள் அழகு மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணம்
நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தீங்கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தின்தனன 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 திறனா வாங்க மக்களே, ஏ ஆர் ரஹ்மானோட இசையில உன்னி மேனன் பாடின பாடல் வைரமுத்தோட வரியில நம்ம கேட்டு போட்டு வந்தோமுங்க. பொண்ணுகளை அழகா வர்ணிச்சு பாடினவான ஒரு பாட்டு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமுங்க. எனக்கு மட்டும் இல்ல, பொம்பளைகளா இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாட்டு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பாட்டுல அவ்வளோ அழகா வர்ணிச்சிருப்பாங்க. சரி, இந்த ஆடி மாதம் வந்தாலும் வந்துச்சு, மழையை தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுதுங்க. இப்போ இருக்கிற நிலமையில் எந்நேரமும் பொழுதன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குது, விட்டு விட்டு பெய்யுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு குளிர் வேறு அடிக்குது. பார்த்துங்கோ, என்ன ஃபேன் இல்லைன்னாலும் வந்து நம்ம பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி போட்டு உக்காந்துருக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரியாக இருக்குது குளிர் நம்ம கோயம்புத்தூரில். இந்த கிளைமேட்டே இப்படி தான் இருக்குது, இந்த நேரமும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக சமைக்கிற சமையல் எல்லாமே உடம்பு கொஞ்சம் உஷ்ணமும் கதகதப்பும் தர மாதிரி சாப்பிடுங்க. ஓவர் உஷ்ணமும் உடம்புக்காகாது, அதனால சிறுதானியமெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஆடி மாதம் வந்துச்சு, மழை தூக்கிட்டு வருதோ இல்லையோ, இப்போ நமக்கு பண்டிகைலாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் இந்த பண்டிகைகளை நல்லா சந்தோஷமாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடி பதினெட்டு வந்துச்சு, வரலட்சுமி நோம்பு வந்துச்சு, அது மட்டும் போக ஃப்ரெண்ட்ஷிப் டே, ரக்ஷாபந்தன், இளைஞர்களுக்காகவும் அந்த பண்டிகைகளை வருது. தொடர்ந்து இந்த மாதம் பூரா பண்டிகை மாதமுங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த என்ஜாய்மெண்ட்டு நல்லா போகணும். எல்லா பண்டிகைக்கும் வித விதமாக எதை சமைப்போம், அந்த பிரசாதத்தை வேற அனுபவிச்சு ருசிச்சு சாப்பிடணும். வாழ்க்கைங்கிறது என்னதுங்கோ, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அடுத்ததா உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் எடுத்து வச்சிருக்கிறேனுங்கோ, அந்த பாட்டு கேட்டு போட்டு வாங்கோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மட்டியாக்கு, நான் உங்க ஆர்ஜரதி.
பொன்னே உன் கடிதத்தை பூவாலே திறக்கின்றேன் விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம் படுமல்லோ மென்மையான பாடல். ஏஆர் ரஹ்மானோட இசையில வயர்முத்தோட வரிகள்ல எஸ் ஜானகியும் உன்னிமேனனும் பாடின பாடல் நம்ம கேட்டு போட்டு வந்தோமுங்க. சரி, இந்த சமயத்துல இப்போ இந்த சோழனை எப்பயுமே உங்களுக்காக ஒரு பூட்டி டிப்ஸும் சொல்லுவேன், ஒரு ஹெல்த் டிப்ஸும் சொல்லுவேன். ரெண்டு கலந்து மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லிட்டுங்களா, கேக்குறீங்களா? அது என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டு போட்டீங்கன்னா, இப்போ இந்த குளிருக்கு தலைவலி வரும் இல்லைங்களா, அது மட்டும் இல்லாம சளி பிடிக்கி மூக்கடைக்கு மூக்கொழுகு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் மூஞ்சி பொலிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், ரெண்டுத்துக்கும் ஒன்றே தான் பண்ணும், என்ன பண்ணும்னு சொல்லிட்டுங்களா? அது என்னென்னா, நல்ல தண்ணி இருக்குதுல்லோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு போடுங்க. நல்லா பொழக்கு பொழக்கு நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதிச்ச தண்ணியில் ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறதுனா வேறு எந்த விதமான இந்த விக்ஸு வேறு ஏதாவது தைலோ அதெல்லாம் எதுவுமே போடாமல் வெறும் தண்ணியை கொதித்த தண்ணி ஆவி பிடிக்கணும். அப்படி நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா தண்ணி நீர் கோத்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மண்டையில் தலை குளிச்சினால அந்த நீர் கோத்துதெல்லாம் கீழே இறங்கி போடும். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சளி இருந்துச்சுன்னா அந்த சளி சரியாக போயிடும். மூக்கடைப்பு இருந்தால் அந்த மூக்கடைப்பு கிளியர் ஆகி போடும். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த வெறும் தண்ணியே செய்யுங்க. நீங்கள் இதுக்காக எந்த தைலமும் சரி எதுவும் போட தேவையில்லை. அடுத்ததாக வந்து இதில் என்ன பூட்டி டிப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த நம்ம முகத்தில் இருக்கிற போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துவாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த முகத்தில் இருக்கிற துவாரங்கள் எல்லாமே இந்த ஆவி காற்று படும்போது ஓப்பன் ஆகும். அதனால நம்மளோட ஸ்கின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து வெளியில் நீக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாமே வந்து இந்த வேப்பர் வந்து நீக்கிறதுனால மூஞ்சி அப்படியே பொலிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேப்பரிங் அப்படின்னு சொல்லி போட்டு பியூட்டி பார்லர் இதெல்லாம் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக காசு கொடுத்து செய்கிறதுக்கு பதிலாக வெறும் தண்ணி ஆவி பிடிங்க, உங்க மூஞ்சி பலபலன் ஆகும். ஒரு பூட்டி டிப்ஸ் ஆச்சு, அதோட சேர்ந்து ஹெல்த் டிப்ஸுமா செல்லும். நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னியாக்கு, நானுங்க ஆர்ஜரதி. அடுத்துதான் ஒரு அழகான ஒரு பாடல் வருது, கேட்டு போட்டு வாங்க. எந்த நெஞ்சோடு கலந்து விடு.
விண்ணோடு கலந்து விடு காதல் இருந்தால் எந்தன் கண்ணோடு கலந்து விடு காலம் தடுத்தால் என்னை மண்ணோடு கலந்து விடு உயிரே வந்து என்னோடு கலந்து விடு நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு என்னை உன்னோடு கலந்து
எந்த நெஞ்சோடு கலந்து விடு நீலவே நீலவே இந்த விண்ணோடு கலந்து விடு நம்ம மனச ஊறுக்குற மாதிரியான ஒரு பாடல் ஏஆர் ரஹ்மானோட இசையில வைரமுத்தோட வரிகள்ல ஹரிஹரனும் கே எஸ் சித்ராவும் பாடின பாடல் நம்ம கேட்டு போட்டு வந்தோம்ங்கோ. ஹெல்த் டிப்ஸி பியூட்டி டிப்ஸி ஒன்னா சேர்த்து போட்டு உங்களை நான் ஏமாத்துறதுக்குலாம் நான் விரும்பலிங்கோ. அடுத்ததான் உங்களுக்கு நான் ஹெல்த் டிப்ஸ் சொல்றேன். இந்த காலத்துல நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். வீட்டில் இருக்கிற எளிமையான ஒரு பொருள் மஞ்சத்தூள் இருக்குது இல்லையா, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது வந்து கிருமி நாசினியாக்கும். அது எல்லா விதமான வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது இருந்துச்சுனாலும் இல்லை பாக்டீரியா இருந்தனாலும் அது வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மஞ்சத்தூளை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று தண்ணியில் இல்லை சுடுதண்ணியில் கலந்து குடிங்கோ, இல்லை அப்படின்னா பாலில் கலந்து குடிங்கோ. மறக்காமல் தினமும் குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்கோ. இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு வெளியில் வர்றதுக்கும் கண்டிப்பாக மஞ்சத்தூள் வந்து உதவியாக இருக்குது. என்ன தான் நம்ம சமையலில் போட்டாலோ கொஞ்சமாக லைட்டாக எடுத்து கலந்து குடிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் அப்படின்னு சொல்கிற ஒரு கெமிக்கலு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜிங்க் அப்படிங்கிறது வந்து உடம்புல எதுலெல்லாம் இருக்குது, அந்த காயாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும், எதில் வந்து ஜிங்க் அதிகமாக இருக்குதோ அதை நிறைய சேர்த்துக்கோங்க. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு நிறையாவே சத்து கொடுக்கும். அதனால வந்து நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு ஹெல்த் டிப்ஸ் நான் சொல்லி போட்டேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னியாக்கு, நான் உங்கள் ஆஜரதி. அடுத்ததாக நமக்காக ஒரு பாடல் வெயிட்டிங் இருக்குது. அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டு வரலாமா? போயிட்டு வாங்க மக்களே. கவனமில்லை நான் அறியாத பேரை
மக்கள் மனந்தானே எந்தன் வழுக்காத பாதை கொடுத்தாள நான் வந்தேன் எடுத்தாள வேண்டாமா அடுத்தாடு பாராமல் தடுத்தாட வேண்டாமா வாங்குங்க மக்களே, ஒரு அழகான பாடல் முத்துவடத்திலிருந்து ஏஆர் ரஹ்மோட இசையில வைரமுத்தோட வரிகளில் மனோவும் எஸ் ஜானகியும் பாடின பாடல் நம்ம கேட்டு போட்டு வந்தோம். போன வாரம் நான் பிள்ளைங்களுக்காக ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேனே, பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி, அதில் செஞ்சு போட்டிங்களா? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டிங்களா? சரி, இந்த வாரம் நான் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, போன வாரம் நம்ம வந்து கொட்டமல்லி விதைச்சோம், அதுக்கு முந்தின வாரம் என்னதை வச்சோம், வெந்தயத்தை வச்சோம் இல்லையா. இந்த வாரம் நவ தானியம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் விதைச்சி பாருங்க. அந்த கீரையை வந்து வளர வைங்கோ, ஒரு 10 நாள் கழித்து வளரும், இல்லைனா ஒரு 3-4 நாள் கழித்து தான் வந்து அந்த முளைச்சி வெளியில் வரும். நல்லா பெருசாக ஹைட்டாக வந்து அந்த கீரை வரணும்னா அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் சரிங்களா. இப்போது அதை விதைச்சி எப்படி வளருது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க. எந்தெந்த
நவதானியம் நீங்கள் வைக்கிறீங்களோ அது எந்தெந்த மாதிரி வந்து இலை விடுது, எப்படியெல்லாம் ஷேப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கோங்க. இந்த விஷயத்தை நம்ம வந்து விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். சின்ன சின்னதாக நம்ம செஞ்சு பழகினாலும் அது விவசாயம் தான். வீட்டில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட விவசாயம் தான். அதனால் பிள்ளைகள் விவசாயம் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்கிறோமில்லோ, அதுக்காகவாச்சும் விவசாயம்னா என்ன, அதில் எப்படி செய்யணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது எல்லாமே கலைகள். அந்த கலைகளோட சேர்ந்து பொறுமைங்கிற ஒரு விஷயமும் இந்த செடி வளர்றது நம்ம கற்றுக் கொடுப்போம். செடிகள் நல்லா வளரும்னா தண்ணி விடும்போது நல்ல நல்ல விஷயங்களை நினச்சிட்டு விடணும், பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணும். செடிக்கிட்ட சில டைம் நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசுனீங்கன்னா செடி வந்து உங்களுக்கு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணும். அது போக போக தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். உடனே நீங்கள் பதில் பேசுமான்னு கேட்கக்கூடாது. ஆனால் அது வந்து உங்களுக்கு நல்ல வகையாக காய் கனி அந்த மாதிரிலாம் நல்ல நல்லதாக கொடுக்கும், ஆரோக்கியமாக கொடுக்கும். அதுதான் அது கொடுக்குற ரெஸ்பான்ஸு. அதனால் நல்ல வார்த்தையில் அதுக்கிட்ட பேசுங்கோ. அதுக்கிட்ட நல்ல ஒரு நாலு வார்த்தை, நீ என்ற அழகான செடி, ரொம்ப அழகாக இருக்கிற, எனக்கு நீ ரொம்ப பிடிக்கி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நாலு வார்த்தை அது கூட பேசுங்கோ. கண்டிப்பாக அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கு நல்ல நல்லதாக ஏதோ ஆரோக்கியமானதாக கொடுக்கும். சரிங்களா, இதோட நம்ம அடுத்த பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்து போடுச்சு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னியாக்கு, நான் உங்கள் ஆர்ஜரதி, போய் பாடலை கேட்டு போட்டு வாங்கோ. ఎర్రాన్ని కుర్రదాన్ని గోపాల ఆహ చుర్రు మంది నీ చూపు నాకేలా, కోడి కుంజి తేడి వంద గోపాల అద కూడకుళ్ళే వచ్చిరికే గోపాల, మొస కుట్టి తేడి వంద గోపాల అద మూడి పోటు వచ్చిరికే గోపాల, గోపాల గోపాల మలయేరు గోపాల, గోపాల గోపాల மலையேறு கோபாலா, பழம் கண்ட பின்னாலும் தின்னாத பவ்வாலா, மலையேறு கோபாலா, கோழி கொஞ்ச தேடி வந்த கோபாலா அத கூட கொள்ள வச்சிருக்கேன் கோபாலா, மோச குட்டி தேடி வந்த கோபாலா அத மூடி போட்டு வச்சிருக்கேன் கோபாலா. ஒரு பூவுக்குத்தான் அம்முழு ஏழுமலை தாண்டி வந்தேன், சண்டை போடி அச்சாரா போடத்தான் 500 கிலோமீட்டர் வந்தேனே. அது கொஞ்சம் இது கொஞ்சம் தந்தேனே, என பசி எனக்கு உங்க டீ கீர தந்து எதுக்கு, ரத்த ஓட்டம் பாய்கிற தங்கம் புது புது கவிதைகள் போங்கும், தேடி வந்த கோபாலா அத கூட கொள்ள வச்சிருக்கேன் கோபாலா, மொச குட்டி தேடி வந்த கோபாலா அத மூடி போட்டு வச்சிருக்கேன் கோபாலா. నేను సిక్కుతాను సయ్యంటే ఇయ్యాలా. Yeah.
அம்மா கண்ணுக்குள்ள வெடி வெடிக்கும். அச்சோ அச்சோ அச்சு வெல்லாம் கசக்குது உன்னாலே. வெள்ளம் கொழுத்துஞ்சு தேடி வந்த கோபாலா, அத கூட கொள்ள வச்சிருக்கேன் கோபாலா. மசக்குட்டி தேடி வந்த கோபாலா, அத மூடி போட்டு வச்சிருக்கேன் கோபாலா. கோபாலா கோபாலா மலையேறு கோபாலா. காதல் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்தோட வரிகள்ல எஸ்பிபியும் எஸ் ஜானகியும் பாடின பாடல் நம்ம கேட்டு போட்டு வந்தோம். ஐயர்ரா நீ குறத நீ கோபாலா, நான் சிக்கு முக்கு நீ சூப்பு நான் தேலா. நான் பேர் மாதிரி இருக்குது இல்லோ, ஒருவேளை நம்மள மாதிரி கொங்கு தமிழ் பேசுறவங்க தான் அங்க வந்து பாடியிருப்பாங்களா இருக்கும். ஆறு கண்டா சரி, இவ்வளோ நேரம் என் கூட நீங்க என்ஜாய் பண்ணீங்க, ஆரம்ப நேரம் பொழுது எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியலோ. அதுதான் நான் ஆர்ஜே ரதியாக்கு என்ற நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா டைம் போறதே தெரியாது, பொழுது வாருங்க ஆரம்ப நேரம் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஷோவில் நீங்க கேட்டு ரச எல்லா பாடல்களும் ஏஆர் ரஹ்மானோட இசையில வைரமுத்தோட வரிகளில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேக்னியாக்கு, நான் உங்கள் ஆர்ஜே ரதி அடுத்த வாரமும் திருப்பி நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ற ஷோவை வந்து டெய்லி நீங்கள் கேட்கலாம். வேறு வேறு நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். நம்ம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்கோ, ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவோட இணைஞ்சே இருங்க மக்களே அப்படின்லாம் சொல்லி போட்டு இப்போ உங்ககிட்ட இருந்து நன்றி வணக்கம் அண்ட் பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ரதியாக்கும். நன்றிங்க மக்களே.